அல்லேலூயா. நம்முடைய கலாச்சாரமானது மரணத்தை தவிர எல்லாவற்றுக்கும் நம்மளை தயார்படுத்தி கொண்டு இருக்கிறது. எதுக்குன்னா நம்ம தயாராக இருக்கிறோம், மரணத்துக்கு நம்ம தயாராக இருக்கிறோமா? இன்னைக்கு உங்களை இன்னைக்கு மரணம் சம்பவிக்க போகுது அப்படின்னு உங்களுக்கு ஒரு செய்தி வருது, நீங்கள் தயாராகிடுவீங்களா? ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தயாரானார். அல்லேலூயா. யாருக்காக தயாரானார், எதற்காக தயாரானார்? இது ஒரு நீண்ட நெடிய ஒரு தியானிக்கக்கூடிய ஒரு பகுதி. இதுக்கு பத்தவே பத்தாத நேரம் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அவர் நமக்காக விட்டு சென்ற ஒவ்வொரு காரியங்களும் நினைவு கூறலாம், நினைவுபடுத்தலாம். சுருக்கமாக சொல்ல போகணும் அப்படின்னா, மூன்று காரியங்கள், ஆவி, ஆத்மா, சரீரம். இதில் ஏன் ஆவியை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறார்? எதை வேணாலும் ஒப்புக் கொடுக்கலாமே, ஏங்க ஆவியை ஒப்புக் கொடுக்கிறார்? பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புக் கொடுக்கிறேன். வேற ஏதாவது ஒப்புக் கொடுக்கலாமே. ஆவியில் தான் வல்லம் இருக்குது. ஆமென். யாருடைய வல்லம் இருக்குதுங்க? பிதாவினுடைய வல்லம் ஆவியில் இருக்குது. இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்தில் ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தியானித்த காரியம், ஆவியை ஒப்புக் கொடுக்கணும். ஆவியை மட்டும் ஏன் ஒப்புக் கொடுக்கிறார்? ஆவி மட்டுமே மேல் நோக்கி தேவனோடு உறவு கொள்கிறது. நீ ஆவியிலே தரித்திருக்கும் வேளையில் மட்டுமே நீ தேவனோடு உறவு கொள்ளுகிற மகனாய் மகளாய் இருக்க முடியும். அதுபோல தான் இயேசப்பா ஆவியிலே பிதாவோடு உறவு வைத்ததன் காரணமாக தன்னுடைய ஆவியை பிதாவினிடத்தில் ஒப்புக் கொடுக்க தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆத்மாவை ஏன் ஒப்புக் கொடுக்குமல்ல அவர்? ஆத்மாவை ஏன் அவர் ஒப்புக் கொடுக்கலுங்க? ஆத்மா உள் நோக்கி உன்னுடனே உறவு கொள்கிறது. ஆத்மா என்ன பண்ணுதுன்னா, உள் நோக்கி உனக்குள்ளாரையே உறவு கொள்வதால, உன் மனசோடு உன் சரீரத்தோடு உறவு கொள்வதனால அதை அவரால் ஒப்புக் கொடுக்க முடியல. சரீரம் என்ன பண்ணுதுங்க? வெளி நோக்கி உலக பிரமாணத்தோடு உலகத்தானோடு உறவு கொள்கிறது. இதில் உண்மையும் உத்தமமாக எது கருதப்படுகிறதுங்க? ஆவி. அல்லேலூயா. ஆவியின் முக்கியத்துவம் முடிந்தது என்று சகோதரர் தியானித்து கொடுத்த வார்த்தையில் முடிவு இல்லைங்க, அதுதான் ஆரம்பம். என்னத்தை முடிச்சுட்டு போனாருங்க? நான் வந்த முதலாவது வருகையின் நோக்கம் முடிஞ்சு போச்சு. நான் எதற்காக இந்த பூமியிலே மனுஷனாய் ரூபம் எடுத்து உங்கள் மத்தியில் நான் வந்தது எல்லாம் முடிஞ்சு போச்சு. உன்னை நான் மீட்டு எடுத்துட்டேன். நீ செய்த பாவங்களுக்கான விலைக்கிரயத்தை பிதாவின் இடத்துல நான் ஒப்பு கொடுத்துட்டேன். அல்லேலூயா. நான் காரியம் முடிஞ்சிச்சு. ஆனால் இரண்டாம் வரிக்கு நான் வருவேன். எப்படிங்க? அதனால தான் பிதாவின் ஆவி ஒப்புக் கொடுக்குறாரு. திரும்ப வருமா அந்த ஆவியை பெற்றுக்கொள்வார். அதனால தான் இரண்டாம் வருகையே ஒன்று பைபிளில் வச்சுருக்கிறாங்கங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கொள்ள வேணுங்க. முதலாம் வருகையின் நோக்கம் நிறைவேறிற்று, இரண்டாம் வருகையின் நோக்கம் ஆரம்பமாவது. முடிஞ்சு போகல எதுவுமேங்க, ஆரம்பமாயிடுச்சுன்னு அர்த்தம். அல்லேலூயா. இரண்டாம் வருகையில் என்ன பண்ணுவாருங்க? உங்களை நியாயம் தீர்ப்பாரா இல்லையா சொல்லிட்டு தானே போயிருக்காரு. இரண்டாம் வரை உன்னை நியாயம் தீர்ப்பேன், உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டேன், நீ செஞ்ச பாவங்களுக்கு உண்டான எல்லா கடனையும் கட்டி முடித்து உன்னை மீட்டு எடுத்துட்டேன். திருப்பி நீ கடன் வாங்காதரு, பாவம் செய்யாதரு, இருட்டில் போகாத, வெளிச்சத்தில் நட அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டு போகிறார். ஆனால் நம்ம மேலும் மேலே என்ன பண்ணுறோம்? பாவங்களை செய்து கொண்டு தான் இருக்கிறோம். இரண்டாம் வருகையிலே நாம் தப்பிச்சிடும் நீங்கள் நினைக்கிறீங்க, நாம் அதுக்குள்ளே இறந்து போயிடுவோம். இப்படியே தான் வசனம் சொல்லிக்கிட்டே இருக்குது. இரண்டாம் அருகில் இயேசப்பா வரதுக்குள்ளே நம்ம மறித்து போயிடுவோம். நீங்கள் நினச்சிட்ருக்கலாம், ஜனங்களே கவனிங்க. இரண்டாம் வருகையில் இயேசப்பா சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போய்க்கிறார், நீ கவனமாக கவனிக்க வேணும்.
நீ மரிசு குழியில படுத்து கிடந்தாலும் நான் எழுப்புவேன்னு சொல்லிட்டு போகிறார். நீ மரித்து குழியில அடக்கம் பண்ணப்பட்ட உடனே நான் எழுப்புன்னு நியாயம் தீர்ப்பேன். அப்ப நம்ம எப்படி இருக்க வேணும்? கவனம் உள்ளவர்களா இருக்க வேணும். ஆண்டவர் விட்டு சென்ற காரியத்தை நம்ம நிறைய நேசிக்கிறதே இல்லைங்க. நம்ம எதையும் பின்பற்றுறதே இல்லை. ஈஸ்டுக்கு யார் யாரெல்லாம் உங்க உறவுக்காரங்களை கூப்பிட்டுருக்கிறீங்க? ஈஸ்டுக்கு உங்க சொந்தக்காரங்க யாராவது கூப்பிட்டுருக்கிறீங்களா? யாராவது எங்க வந்துருவாங்களோன்னு பயம் இருக்குதா இல்லையா? எங்கடா இவங்க வேற குழந்தை குட்டிகளை கூட்டிட்டு வந்துட்டா? நம்மளுக்கே சாப்பாட்டுக்கு வழி இல்லை. கறி அரை கிலோ தான் எடுப்போம். 40 நாள் முடிஞ்சு அன்றைக்கி தான் கறி எடுப்போம். இவங்களும் வந்துட்டால் இவங்களுக்கு பத்தாது நினைக்கிறோமா இல்லைங்களா? நீங்கள் யார் வீட்டுக்காக போகிறீங்களா? இப்போ அவன் வீட்டுக்கு எவன் போவான்? நம்ம நம்ம வீட்லேயே இருந்துக்கலாம். நினைக்கிறோமா இல்லைங்களாங்க? உங்கள் உடம்பில் ஆரோக்கியம் இல்லைன்னு சொல்ல வரேன் நான். உங்கள் இருதயத்தில் உண்மை இல்லை அப்படின்னு சொல்கிறேன் நான். யாரும் யாரையுமே நம்புறதில்லை இந்த உலகத்தில். இந்த உலகம் நவீனமயமாயிருச்சு. எல்லாமே அட்வான்ஸ்டாக போயிட்டுருக்குறோம்ல. மிஷினை நம்புகிற அளவுக்கு மனுஷன் இப்போ நம்புறதில்லை. அதனால தான் ஆண்டவர் வேதனைப்பட்டு வெளிப்படுத்தல் விசேஷத்தில் ஒரு வசனம் சொல்லியிருப்பார். நான் அடிக்கடி இந்த வசனத்தை நான் நிறைய வேலையில் பகிர்ந்திருக்கிறேன். 11 வெளிப்படுத்தல் 1 வாசிக்கலாமே. பின்பு கைகோளுக்கு ஒப்பான ஒடுக்கப்பட்டது. அப்பொழுது தேவதூதன் நின்று என்னை நோக்கி நீ எழுந்து தேவனுடைய ஆலயத்தையும் பலிபீடத்தையும் அதில் தொழுது கொள்ளுகிறவர்களையும் அளந்து பார். ஆமென். நீ எந்த மனநிலையோடு உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு இயேசுப்பாவுக்கு தெரியும். உன் மனசு எப்படியாப்பட்ட மனசாக இருக்குது அப்படின்னு இயேசுப்பாவுக்கு தெரியும். நீங்கள் ஏமாற்றலாம், மனுஷனை நீங்கள் ஏமாற்றலாம். என் மத்தியில் அன்பு இருக்குது, நான் அவனை நேசிக்கிறேன் அப்படின்னு. ஆனால் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஒருபோதும் ஏமாற்றவே முடியாது. ஹல்லேலூயா. இன்னொன்று வெளிப்படுத்தல் ஒன்று சொல்கிறாரு, நீ எல்லாமே செய்கிறதெல்லாம் கரெக்டு தான், ஆனாலும் ஆதியில் இருந்த அன்பை நீ விட்டாய். உன் பேரில் எனக்கு ஒரு குறையுண்டு. இப்போ நீ எல்லாமே பண்ணுற, எல்லாமே செய்கிற, ஒன்றும் தப்பு இல்லை ஆலயத்துக்கு வர, ஆனால் விட்டு சென்ற அன்பை நீ காப்பாற்றலையே. உன் பேர் எனக்கு ஒரு குறையுண்டப்பான்னு இயேசுப்பா சொல்கிறாரு கடைசியாக. நான் அன்பு செய்வதில்லைங்க. இந்த வேத வசனங்களில் நம்ம தியானிக்கிற எல்லா காரியமும் அன்பை குறித்த மட்டும்தான் பேசுது. இந்த அன்பு இருந்தால் எல்லாமே வந்துடும். இயேசுப்பா விட்டு சென்ற அன்பு இங்கே யார்கிட்டையுமே இல்லை. அதை நீ தயவு செஞ்சு மாற்றுங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, நேசிக்க சொல்லிக் கொடுங்க, பகிர்ந்து கொடுக்க சொல்லிக் கொடுங்க, பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்க சொல்லிக் கொடுங்க. ஒரு தாயும் தகப்பனும் தன் பிள்ளையை கண்டிப்பது கூட இப்போ யோசனை பண்ணுறாங்க. அல்லேலூயா. தாயும் தகப்பனும் தன் பிள்ளையை கண்டிக்கிறது கூட, ஐயோ அவ்வளோ பெரிய பையனாயிட்டேனே, அவ்வளோ பெரிய பிரம்பை கையாட தகப்பன் தன் மகைக்கிறான், தன் மகனை பகைக்கிறான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. பைபிளில் சொல்லுகிற ஒவ்வொரு வசனங்களும் ஜீவன் உள்ளவைகள், உயிரோட்டம் உள்ளவைகள். அதை நம்ம கை கொள்ள வேணும். ஓகே. அதனால் தயவு செய்து அன்பு செய்யுங்க. ஆண்டவர் விட்டு சென்ற நோக்கமே அதுதான். சரி, நான் நிறையா வசனம் தியானிச்சிருக்கிறேன், நிறையா பேசுறது பத்தாது, நேரம் பத்தாது. நான் ரொம்ப நேரம் எடுத்துக்கிறதுக்கு பாவமாக இருக்குது. உங்களையெல்லாம் பார்த்தா எல்லாம் உற்சாகமாக இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. சத்தமே பத்தல. ஹல்லேலூயா. தூக்கிட்டு இருந்தீங்களா? முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரிங்க. ஆதியாகமம் 2:7-7. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவசுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்துமாவானான். ஆமென். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி. அது வரைக்கும் மண்ணு தான் நம்ம. எப்படிங்க? மண்ணு தான் இந்த ரோட்டில் சிலை செஞ்சுக்கிறாங்களோ அதுதான் நம்ம. ஜீவசுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார்.
மனுஷன் ஜீவ ஆத்மா ஆனான். ஆத்மானா என்ன என்னங்க? மண், சரீரம் இல்லைங்களா? மண்ணும் சுவாசமும் சேர்ந்ததான் ஜீவாத்மா. எப்படிங்க? மண்ணான மனுஷனுக்கு பிதாவானவர் நாசியிலே அந்த ஜீவ ஆத்மாவை ஊதும் பொழுது அந்த மண்ணானது உயிர் பெறுகிறது, கரெக்டா? கன்ஃபியூஸ்டாக இருந்தால் தயவு செஞ்சு குறுக்க கேள்வி கேட்கலாம். டயர்டாக இருக்கிறேன் கேட்டால் திருப்பி வேற எங்கேயா போயிடுவாருன்னு பயந்துக்க வேண்டாம். மனுஷன் ஜீவ ஆத்மா ஆனால் அதனால தான் இந்த ஆவிக்கு இம்பார்ட்டன்ஸ். ஏன் அந்த ஆவி ஒப்புக் கொடுக்குறாங்கிறதுக்கு தான் இவ்வளோ உங்களுக்கு டெஃபினேஷன் கொடுக்குறாங்க. ஸோ அது ஏங்க பிதாவின் இடத்துல ஒப்புக் கொடுக்க வேணும்? பிதாவானவர் அந்த ஜீவ ஆத்மாவை அந்த நாசியில் ஊதுனதுக்கு அப்புறம் தான் அந்த மண் என்ன பண்ணுதுங்க, மண்ணான அந்த உருவம் கன்சிமிட்டுது இல்லையா, நடக்குது பார்க்குது. அந்த மண்ணுக்கு அந்த உயிர் கொடுத்தோன்னே என்ன வருதுங்க? அதை பார்க்குது, நடக்குது, சிரிக்குது, அப்புறம் கொஞ்சம் பெருசான ஒன்றா பொறாமப்படுது இல்லைங்களா? ஏளனம் பேசுது, ஏசகம் பேசுது, எல்லா காரியங்களையும் செய்யுது. அந்த ஆவி எப்படி மாறுது பாருங்க. குழந்தை போல் இருந்துக்கிறது மனசு பெரியனவனே எப்படி வருதுங்க? பல விதமான கெட்ட பழக்க வர்க்கங்கள்லாம் போய் பாவிகளாக அவர்களை மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். இதற்கு தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இயேசு அவனை நோக்கி, நான் என்னை அனுப்பினுடைய சித்தத்தின்படி செய்து அநேகருடைய அவருடைய கிரியைகளை முடிப்பதே என்னுடைய நோஜனமாக இருக்கிறதுன்னு சொல்கிறார். எப்படிங்க? இயேசு எதுக்காக இந்த பூமியில் வந்தாருங்க? பிதா சொன்ன காரியங்கள் ஒரு திட்டத்தோடு அவர் அனுப்புனார், அந்த திட்டத்தை நான் முடிக்க தயாராகிட்டேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அதுக்கு நான் தயாராக பண்ணது என்ன சொல்கிறாருன்னா, யோவான் 10:17-18 வாசிக்கலாம். நான் என் ஜீவனை மறுபடியும் அமைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாயிருக்கிறார், ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன், அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளை என் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன். ஏசப்பா தன்னுடைய இரண்டாம் வருகையின் போது பிதாவின் இடத்துல இருந்து அந்த ஆவியை பெற்றுக்கொள்வார். இதுதான் பிதாவுடைய திட்டம். பிதா வந்து அவருக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கிறாரு. என்னானுங்க? அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு, இந்த கட்டளையை பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஒப்படைப்பதுனா என்னங்க? பத்திரப்படுத்தி வைக்க சொல்லி கொடுத்துட்டார். பிதாவின் இடத்துல ஆவியை பத்திரமாக வச்சுக்கப்பா ஏசப்பா அப்படின்னு சொல்லி பிதாவிட்ட ஏசப்பா வந்து ஒப்படைச்சிட்றார். சரி, ஏன் வேற யாரும் இன்னும் ஒரு பலசாலியான ஒத்துட்டா ஒரு ஒப்படைக்கலாம்ல, நல்ல போர் வீரர்கள்கிட்ட ஒரு பலசாலியான ஒன்று ஒப்படைக்கலாம்ல, ஏன் பிதாவின் இடத்துல ஒப்படைச்சார் அப்படின்னா, யோவான் 10:29 வாசிக்கலாம். அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாவற்றிலும் பெரியவராயிருக்கிறார், அவைகளை என் பிதாவின் கையில் இருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது. ஏசப்பா இரண்டாம் வருகையின் வரைக்கும் இவர் ஒப்பு கொடுத்த ஆவியானது பிதாவின் மத்தியில் பத்திரமாக வைக்கப்பட்டு இருக்கும். இரண்டாம் வரையில் நான் பெற்றுக்கொள்வேன், அது வரைக்கும் அவர்கிட்ட யாரும் பறித்து கொள்ள முடியாது. அதனால தான் என்னுடைய ஆவியை பிதாவினிடத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன். அல்லேலூயா. இந்த வசனம் ஓரளவுக்கு உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். இயேசு பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். இதுதான் ரகசியம்.